இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? வழக்கம் போல் எப்பயும் எந்திரிக்கிற டைமுக்கு தான் எந்திரிச்சேன். காலையில் எந்திரிச்ச உடனே டீ போட்டு குடிச்சதுக்கப்புறம் தான் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியுது. அப்போ தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதுங்க. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாலுமே கொஞ்சம் நேரம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னா முடியாது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சமைச்சே ஆகணும். ஏன்னா 26th வரைக்கும் அவருக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால் எப்பவும் போல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் அடுப்பில் கீரை பொரியலுக்கு கீரை வந்து வேக போட்டு முடியும். இன்னொரு பக்கம் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி ஆற வச்சு அதையும் வந்து அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். குழம்பு கொதிக்கிற டைம்ல ரைஸும் வந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா கீரை பொரியலும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மோரும் தாளிச்சு வச்சுட்டேன். காலையில எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லெட் தான் வந்து போட்டேன். பிரெட் வீட்டில் இருக்கிறது பார்த்துட்டாலே பிரெட் ஆம்லெட் வந்து கேட்டுருவாங்க என்னோட குழந்தைங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்றதை விட டீயில தொட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ரிலாக்ஸா சாப்பிட்றதுக்கு டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதனால பிரெட் ஆம்லெட்டே போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இன்னைக்கு அவங்க கூடவே நானும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இல்லைனா லேட்டா தான் வந்து சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்ச கையோட ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி பாய் சொல்லி அனுப்பி வச்சாச்சு.